ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். சென்னை நங்கநல்லூரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபரின் உடலை கே நகர் மின்வாரி அலுவலகம் முன் கொண்டு வந்து வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், உயிரிழந்தவரின் உடலை வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர், அந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? சென்னை அருகில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர் பகுதியில் இன்று காலை அந்த மின்கம்பத்தில் ஏறி அந்த சரி செய்யும் போது உயரே வந்து சரி செய்யும் பொழுது அங்கு எதிர்பாராத விதமாக ஜெகதீஷ் என்பவர் உயிரிழந்தார். உயிரிழந்த உடலை கொண்டு வந்து கே நகரில் இருக்கக்கூடிய மின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் மேற்பார்வை அலுவலகத்தின் முன்பாக அவர் உடலை வைத்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 4 வகையாக மின் பணியாளர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நேரத்தில் சூழலில் மழை காலத்தில் வந்து பணிகள் வந்து ஈடுபட்டு வர்றவர்கள், மின் பாதை சரி செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஒயரிங் வேலை செய்யக்கூடியவர்கள், கள உதவியாளர்கள், கேங்மேன் சொல்வார்கள், கேங்மேன் வந்து பணிகளில் தொடர்ந்து 4 பிரிவுகளாக பிரித்து இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். ஆள் பற்றாக்குறையின் காரணமாக மின் பாதை சரி செய்யக்கூடிய பணியில இந்த கேங்மேன்களை ஏற்றி அந்த சரி செய்யக்கூடிய பணியில மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். எனவே அவருடைய உயிரிழந்தது காரணம் மின்வாரிய ஆள் பற்றாக்குறையின் காரணமும் மின்சு பணியை சரி செய்யக்கூடிய பணியை ஈடுபட்டவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் அவருடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு வேலை அவர் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர், அங்கிருந்து இங்கு வந்து பணி செய்தார். எனவே பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டம் விட்டு ஒரு மாவட்டத்தில் பணி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அதையும் மாற்றி வழங்க வேண்டும் என்று அவருடைய போராட்டத்தில் முன்வைக்கிறார்கள். காவல்துறையினருடைய பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய சேர்மன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அரசுடன் உரிய கவனத்திற்கு கொண்டு சென்று பேச்சுவார்த்தை சுமூக தீர்வு ஏற்பட்ட பிறகே நாங்கள் உடலை எடுப்போம் என்று தொடர்ந்து ஊழியர்கள் வந்து போராட்டத்திலிருந்து ஈடுபட்டு வர்றாங்க. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. ஆனந்தன்.